நூற்றுக்கும் மேற்பட்ட மதிமுகவினர் இன்று காலை 6 மணி முதல் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இலங்கையில் நடைபெறும் காமன்வெல்த் மாநாட்டிற்கு எதிராகவும் இந்தியா அதில் கலந்து கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியபடி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1961 வரையிலும் இனப்பொதுக்களுக்காக தென்னாப்பிரிக்காவும் மனித உரிமை ஆர்வலரை படுகொலை செய்ததற்காக நைஜீரியாவையும் இராணுவ ஆட்சிக்கு சர்வதிகாரத்திற்கு வித்திட்ட பாகிஸ்தானத்தை 2 முறையும் ஃபிஜி நாட்டையும் அதுபோன்று நீக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற முன்மாதிரிகள் இருக்கிறது. எனவே சிங்கள பேரினவாத அரசை தண்டிக்கின்ற விதத்தில் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் கலந்து எழுந்து இந்த ரயில் மறியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். பல்வேறு வடிவங்களில் இலங்கை காமன்வெல்த்திற்கு எதிராக தமிழகத்தில் போராட்டங்கள் நடைபெற்று வரும் இந்நிலையிலும் இந்தியா காமன்வெல்த்தில் பங்கேற்கும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கவிமணி மற்றும் லோகநாதன், ரெட்பிக்ஸ் நியூஸ்.